ஓம் சாய்ராம் சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு ஆர்டன் டிவோட்டி ராமச்சந்திர தாதா பாட்டீல் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவரை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க பட் நம்மளோட சாய் பக்தர்கள் எல்லாரும் வந்து அவருக்கு வந்து ரெண்டு விஷயத்துக்கு வந்து நன்றி கடன் கடன்பட்டிருக்கும் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும் அது எதுக்கு என்ன ரீசன் இதெல்லாமே நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம் ராமச்சந்திர தாதா பாட்டீல் இவர் வந்து பாத்தீங்கன்னா சீரடியை சேர்ந்தவர் அந்த காலத்திலேயே வந்து அவங்க குடும்பம் எல்லாருமே சீரடியை சேர்ந்தவங்க இவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஒரு ரிச்சான குடும்பம் கிட்டத்தட்ட பத்து தலைமுறைக்கு அவங்க உட்காந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சொத்துக்கள் இருந்துச்சு நிறைய விவசாய நிலங்கள் நிறைய ஆட்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட விவசாய நிலங்களில் அப்படி இருக்கும்போது பாபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரடிக்கு வருவார் ஷீரடிக்கு வந்தோடனே வந்து எல்லாருமே வந்து டக்குன்னு பாபா கிட்ட போக மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுவாங்க அப்போது இந்த ராமச்சந்திர தாதா பாட்டியில குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா கிட்டே உடனே போக மாட்டாங்க ஏன்னா பாபா வந்து ஒரு முஸ்லீம் பாபா வந்து எல்லோருமே வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாரு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவர் ஷீடி வந்தோன்னே அந்த வதந்திகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் எல்லாரும் பாபா கிட்ட போனாங்க அப்படி தான் ராமச்சந்திர தாதா பாட்டேலோட குடும்பமும் பாபா கிட்ட போனாங்க அதுல ராமச்சந்திர தாதா பாட்டேல் வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு சின்ன யங் ஏஜ் பையன் பாபா கிட்ட வந்து ரொம்ப தீவிரமான ஒரு பக்தர் கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவால் ரொம்ப கவர்ந்து ஈர்த்து இழுக்கப்பட்டவர் ராமச்சந்திரதாதா பாட்டேல் அவர் வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து ரெண்டு விஷயத்துக்காக நன்றி சொல்லணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதில் முதல் விஷயம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சிலாடி பீர்காவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஊர் தனித்தனியாக இருந்துச்சு அந்த ரெண்டு ஊருக்கு நடுவில் ஒரு எல்லைக்கல் இருந்துச்சு இப்பையும் நம்ம சீரடிக்கு வந்தோம்னா அந்த எல்லைக்கல்லை பார்க்கலாம் ஷாம் சுந்தர் ஹாலுக்கும் நம்மளுடைய துவாரகமாய் சாவடிக்கும் நடுவில் அந்த எல்லைக்கல் இருக்கும் அந்த எல்லைக்கல் வந்து பார்த்திங்கன்னா செந்தூர் போட்டிருப்பாங்க அந்த எல்லைக்கல் பார்த்தீங்கன்னா செந்தூரம் வச்சுருப்பாங்க அந்த எல்லக்கல் தான் இந்த ரெண்டு ஊருக்கான எல்லை இந்த பக்கம் சிலாடி இந்த பக்கம் பீர்காவ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து லெண்டிபாகுக்கு பீர்காவ் வழியாக வருவார் பீர்காவ்ன்ற வில்லேஜ் வழியாக வருவார் அதே மாதிரி பாபா வந்து பிக்சர் எடுக்கிறது வந்து சிலாடி அந்த ஊர் வழியாக போவார் இப்படி ரெண்டு ஊர் வழியாகவும் போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊருக்கும் எல்லை இல்லை ஒரு ஹனுமன் மந்திர் வச்சுருந்தாங்க இந்த சைடும் பீர்காவுக்கும் ஒரு ஹனுமன் இருந்தாங்க சிலாடிக்கும் ஒரு ஹனுமன் இருந்தாங்க அப்போது இந்த ராமச்சந்திர தாதா பட்டேல் தான் சிலாடியோட ஊர் பிரசிடென்ட் அவர் தான் வில்லேஜ் அதிகாரியாக இருந்தார் தலைவராக இருந்தார் அப்போ அவர் என்ன செஞ்சார்னா அவருடைய பெரிய எஃபர்ட்டுங்க அவரோட எஃபர்ட்னால இந்த பீர்காவும் சிலாடியும் ஒரே ஊராக மாத்தினார் ஒரே ஊர் இது இந்த ரெண்டு ஊரும் தனித்தனி ஊர் கிடையாது ஒரே ஊர்னு மாற்றினார் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செஞ்சார்னா அந்த ரெண்டு ஹனுமன் மந்திரம் இந்த ஊரில் இருக்கிற ஹனுமன் மந்திரையும் இந்த ஊரில் சிலாடியில் இருக்கிற ஹனுமன் மந்திரம் ரெண்டு ஹனுமன் மந்திரையும் ஒரே ஹனுமன் மந்திரா தக்ஷன் முகி ஹனுமன் மந்திரா மாத்த வர் நம்மளோட ராமச்சந்திர தாதா பாட்டில் நம்மளுடைய பாபா வந்து பாத்தீங்கன்னா அவர் லண்டிபாக்கு போகிறப்பையும் சரி பிக்ஷாவுக்கு போகிறப்பையும் சரி இந்த கல் இந்த கண்ண கல்லுக்கிட்ட அப்படியே காட்டுவார் ஹனுமனை பார்த்து கண்ணை தூக்கி காட்டுவார் கையை ஆட்டுவார் சிரிப்பார் என்னென்னமோ பண்ணுவார் அது ஏன் பண்றாரு என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா இப்பையும் ஞாபகார்த்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீடில பாபாவுடைய குருவார் வியாழக்கிழமை பாபாவுடைய குருவார் அன்னைக்கு பால்கி எடுப்பாங்க பால்கி சமாதி மந்திரிலேருந்து வர்றப்போ கரெக்டாக இந்த சாவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹனுமனை பார்த்து ரெண்டு தடவை ஸ்ரீ சச்சிதானந்தன் சொல்லி கட்டியங்காரவங்க வந்து கோஷம் போடுவாங்க அது இந்த ஞாபகார்த்தமாக தான் ஸோ இந்த ரெண்டு தட்சன் ஹனுமனையும் முகி ஹனுமன் மந்திராக மாத்தினவரும் நம்மளோட ராமச்சந்திர தாதா பாட்டீல் தான் அந்த காலத்தில் இது இருந்து ஒரு பெரிய விஷயங்க ரெண்டு ஊரை வந்து ஒரே ஊராக ஆக்கி ரெண்டு ஊரில் இருக்கிற ஹனுமனையும் ஒரே இடத்துல வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த விஷயத்தை வந்து இவர் வந்து பாபா பக்தர்களுக்காகவும் பாபா ஷோக்காகவும் செஞ்சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹனுமனும் நம்மளோட மியூசியத்தில் வச்சுருக்காங்க இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் ஹனுமன் மந்திர் வந்து ரீசெண்டாக டூ தௌசண்ட் சிக்ஸில் நினைக்கிறேன் மாற்றினாங்க இந்த விஷயத்துக்காக நம்ம ராமச்சந்திர தாதா பாட்டீலுக்கு வந்து நன்றி சொல்லணும் இன்னொரு நம்ம சாய் சச்சரிதத்தில் நம்ம படிச்சிருப்போம் ராமச்சந்திர தாதா பாட்டீல்கிறவர் வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும் அவர் பயந்து போயிடுவார் அவர் வந்து உயிர் பிரிய போதோ அப்படின்னு சொல்லி பயந்து இருப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர தாதா பாட்டீல் வந்து அவர் வந்து பாபாவ்கிட்ட பார்க்க துவாரகமாக போவார் அப்போ பாபா சொல்லுவார் ராமச்சந்திரா உனக்கு வந்து ஆயுசு கெட்டி நீ கவலைப்படாத ஆனால் நம்மளோட தாத்தியாக தான் இன்னும் ரெண்டு வருஷத்தில் இறந்துருவான் அப்படின்னு பாபா சொல்லுவார் அந்த ராமச்சந்திர தாதா பாட்டீல் தான் இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதியான ஆரத்தி வந்து இவருக்கு ரொம்ப விரும்புவார் ராமச்சந்திர தாதா பாட்டில் வந்து மதிய ஆரத்தி வந்து ரொம்ப விரும்பி பாபாவோட ஆரத்தியெல்லாம் கேட்பார் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டாருங்க அவர் ஸ்ரீடில இருக்கும்போதெல்லாம் மதியான ஆரத்தி வந்து மிஸ் பண்ணாமல் அவர் வந்து பாபாவோட மதியான ஆரத்தி பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்கள் ஆக ஆக நம்மளோட பாபா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அப்போது வந்து மகா சமாதி அடைஞ்சார் அப்போது நம்ம நம்ம சச்சரிதத்தில் படிச்சிருப்போம் பாபா வந்து சமாதி வந்து ஹிந்து முறைப்படி பண்ணணும் முஸ்லீம் முறைப்படி பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போது இவரோட தாத்தா ராமச்சந்திர தாதா பாட்டீலோட தாத்தா வந்து என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து பாபாவை வந்து இந்த ஷீரடிக்குள்ளே சமாதி அவருக்கு பண்ணக்கூடாது சீக்கிரம் பாபாவை வந்து எடுத்துகிட்டு போங்க இப்படி நம்ம வச்சுருந்தோம்னா ஷீரடிக்கே வந்து கெடுதல் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முஸ்லீம்ஸ் நிறைய பேர்த்தெல்லாம் தூண்டி விட்டார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கலவரமாக இருந்துச்சு அப்போது இந்த ராமச்சந்திர தாதா பாட்டீல் அவர்கள் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய தாத்தா மற்றும் எல்லாரையும் எதிர்த்து நின்றார் ஏன்னா அப்போ அவர் ஊரோட பிரசிடெண்ட் அவர் எதிர்த்து நின்றார் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா பாபாவோட ஆசை அவர் வந்து பூட்டிவாடா இந்த கல் கட்டடத்தில் தான் அவரை வைக்கணும்னு பாபா சொல்லியிருக்கார் ஸோ பாபாவை வந்து அங்கே தான் சமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்த்து நின்றார் அதுக்கு இவங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு குரூப்பை கூப்பிட்டு நின்றார் கடைசில பாபாவோட ஆசிர்வாதத்துல இவர் வந்து ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்தினார் எல்லாரையும் சொல்லி புரிய வச்சார் புரிய வச்சோன்னே எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க ஆனா இவங்க தாத்தா கடைசி வரைக்கும் ஏத்துக்கறல இவரோட ஹார்டு ஒர்க்குங்க இவர் அந்த காலத்தில் பார்த்துங்க முஸ்லீம்ஸும் ஹிந்துஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஒரு சைடுக்கு நம்ம எப்படி பேச முடியும் ஆனால் இவர் ரெண்டு ரிலிஜியன்ஸையும் சமாதானப்படுத்தி ரெண்டு பேர்த்தையும் நம்ம எல்லாம் ஒன்றா பாபாவோட சமாதியை வந்து அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஓகே பண்ண வச்சவர் ராமச்சந்திரதாதா பாட்டில் இவரோட ஹார்டு ஒர்க்னால தாங்க பாபாவோட சமாதி வந்து சமாதி மந்திரில் இருக்கு இப்போ கடல் கடந்து உலகம் முழுக்க பாபாவோட பக்தர்கள் பாபாவை பார்க்க நம்ம வந்து அந்த பூட்டி வாடாக்குள்ளே போகிறோம்னா அங்கே போய் பாபாவை பார்க்குறோம்னா அதுக்கு மெயின் காரணம் இந்த ராமச்சந்திர தாதா பாட்டேல் தான் இவரோட பெரிய ஹார்ட் ஒர்க் அந்த காலத்தில் இவர் வந்து எல்லாரையும் எதிர்த்து இவங்க தாத்தாவை எதிர்த்து இவர் நின்று இவர் வந்து வெற்றி அடைஞ்சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவோட சமாதி அங்கே நல்லபடியாக அடக்கம் பண்ணாங்க எல்லாமே நடந்துச்சு ஆனால் ராமச்சந்திராவோட தாத்தா வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் இவர் கூட பேசவே இல்லை இவரை வந்து வீட்டுக்குள்ளேயும் அலோ பண்ணலை ராமச்சந்திர தாதா பாட்டேல அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திர தாதா பாட்டியலோட இரண்டாவது மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உள்ளே வந்து காட்டவே இல்லை இந்த ராமச்சந்திர தாதா பாட்டேலுக்கு காட்டவே இல்லை அவங்களையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க தாத்தா இப்படி பன்னெண்டு வருஷம் அவங்க தாத்தா கூடையும் பேசாமல் அவங்க இரண்டாவது மனைவியையும் பார்க்காம அந்த வீட்டுக்கும் போகாமல் ராமச்சந்திர தாதா பாட்டேல் இருந்தார் இவருக்கெல்லாம் நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணுங்க அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய எஃபோர்ட் தெரியுமா இது ரொம்ப பெரிய விஷயங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திர தாதா பாட்டேலோடய வீடு இன்னமும் ஸ்ரீடியில் இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட ஒரு பாதுகையை வந்து நம்மளோட வினிமா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த பாதுகை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்லாம் நம்ம சொல்லலாம் இன்னும் அந்த வீடு இருக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து ட்ரெடிஷ்னல் படி நம்ம வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினோராவது நாள் வந்து சாப்பாடெல்லாம் ஆக்கி கொடுப்பாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க அதே போல் பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது நாள் இவர் வீட்டில் வந்து ஆயிரம் லட்டு செஞ்சாருங்க செஞ்சு அந்த ஆயிரம் லட்டுவை வந்து வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் வெறும் ஆயிரம் லட்டு தான் பண்ணார் ஒரு பெரிய அண்டால ஒரு ஆயிரம் லட்டு இருக்கு துணி போட்டு மூடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பதினோராவது நாள் பாபா சமாதி அடைஞ்ச பதினோராவது நாள் ஆனால் அந்த ஆயிரம் லட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் கொடுத்தாங்க வெறும் ஆயிரம் லட்டு தான் செஞ்சாங்க ஆனா அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து லட்டு வந்துக்கிட்டே இருக்கு இது எல்லாமே பாபாவோட மிகப்பெரிய மிராக்கள் அது பாபாவோட மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னா பண்ணது ஆயிரம் லட்டு ஆனா வர்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு மேல லட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ராமச்சந்திர தாதா பாட்டேல் இவர் வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நேரத்துலையும் எந்த நொடி பொழுதும் நம்ம வந்து பாபா வணங்குகிறோம் பாபாவுக்காக நம்ம அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறோம் ஆனால் நம்ம பாபாவுக்காக நிற்கணும் அவருக்காக ஸ்டாண்ட் பண்ணணும் எந்த இடத்துலையும் யாராச்சும் சச்சரிதத்தை தப்பாக பேசினாலும் பாபாவோட டிவோட்டிஸை பற்றி தப்பாக பேசினாலும் பாபாவை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் அந்த இடத்துல நம்ம பாபாவுக்காக நம்ம அந்த இடத்துல நின்று பேசணும் அது பாபா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா இந்த ராமச்சந்திர தாதா பாட்டேல் வந்து பா பாபாவுக்காக நின்று அந்த இடத்துல பேசினதுனால ஹிந்து முஸ்லிம்ஸ் கிட்ட பேசினதுனால நம்ம பாபாவோட அந்த மகானை வந்து இந்த பூட்டி நம்ம பார்க்குறோம் அதுக்கு மெயின் காரணம் இந்த ராமச்சந்திர தாதா பட்டேல் தான் ராமச்சந்திர தாதா பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த முதலேவும் மதியான ஆர்த்தி அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பாபாவோட மதியான ஆரத்தி பிற்காலத்தில் சந்தோஷமாக நல்லபடியாக தாங்க அவரோட பிராணம் அவரை விட்டு போச்சு அப்போது பாபாவோட மதியான ஆரத்தி கேட்டுகிட்டே அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிச்சு பாபா சந்தோஷமாக அவரை கூப்பிட்டு போனா அந்த மாதிரி ஒரு ஆர்டன் ராமச்சந்திர தாதா பட்டேல் இப்போயும் ஸ்ரீடியில் வந்து இந்த முனிசிபால் ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா இவருடைய படமெலாம் இருக்கும் நம்ம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம் இந்த லீலா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வினிச்சிளூரையம்மா நமக்கு கொடுத்தாங்க ஜெய் சைநாத்